பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் காரைக்கால் அம்மையார் என்கிற அருளாளரை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நிறைய கேட்டிருப்பீங்க திரைப்படம் பார்த்துருப்பீங்க காரைக்கால் அம்மையார் குறித்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அருளாளர் வரிசையில் அவர் வந்து மூத்தவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் எழுதின அந்த பதிகங்கள் தான் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அவர் தான் இருக்கிறதுல மூத்தவர் காரைக்காலில் பிறந்தவர் தனதத்தர் என்று சொல்லக்கூடிய பெரு வணிகருக்கு மகளாக பிறந்தவர் உரிய பருவம் வந்தது சிவ குடும்பம் சிவ பாடல்கள் தோத்திரங்கள் சாத்திரங்கள் எல்லாம் படித்து வளர்ந்த குடும்பம் கல்வி கேள்விகளில் நல்ல சிறந்து விளங்குகிற குடும்பம் அந்த தனதத்தனுடைய மகளாகிய காரைக்கால் அம்மையார் வளர்ந்து எய்திய உடனேயே நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பரமதத்தன் என்பவருக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள் இவர் வந்து இவர் வீட்டில் ஒரு பொண்ணு தான் ஐயா தனதத்தருக்கு அதனால் வந்து நாகப்பட்டினமும் காரைக்காலும் அந்த காலத்தில் ரொம்ப தூரம் மாதிரி இப்போ எல்லாம் வந்து நகர ஏறி இறங்கிக்கலாம் அவ்வளவு பக்கம் அதனால் அவர் என்ன யோசித்தார் கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச தூரம் கூட பிரிய முடியாதுங்கிறதுக்காக தனதத்தர் வீட்டோட மாப்பிள்ளையாக தன்னுடைய மருமகன் பரமதத்தனையும் அங்கேயே வச்சுக்கிட்டார் அவர் வீட்டிலே வச்சுக்கிட்டார் இல்லற வாழ்க்கை வெகு அருமையாக போய் கொண்டிருந்தது அவர்கள் வணிக குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதனால பரமதத்தனுக்கு ஒரு கடை வைத்து அதை நடத்தி கொண்டு வருமாறு அவர்களை விட்டுவிட்டார்கள் தனிக்குடித்தனம்தான் அந்த காலத்துலேயும் வீட்டோட மாப்பிள்ளைன்னா ஒரு வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் அப்படி உள்ளூருக்குள்ளேயே இருக்கணும் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படி தனிக்குடித்தனமாக வைத்து ஏற்பாடு செய்து விட்டார் பரமதத்தன் நாள்தோறும் கடைக்கு போவார் காலை தொடங்கி இரவு வரை வணிகம் பார்ப்பார் இடையில் உணவு இடைவேளை வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு போவார் ஒரு நாள் காலையில் அது மாம்பழ பருவம் மாம்பழ சீசன் அந்த மாம்பழ சீசனில் வேண்டிய நண்பர் ஒருவர் வந்து பரமதத்தனுக்கு ரெண்டு மாம்பழத்தை கொடுத்து அனுப்புகிறார் அந்த ரெண்டு மாம்பழம் வாங்கின உடனேயே கடை பையன்கிட்ட கொடுத்து வீட்டில் போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்திருப்பா அப்படின்னு கொடுத்துட்டார் இது வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு மதிய உணவுக்கு ஆகும்னு அவர் நினச்சிக்கிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டார் காரைக்கால் அம்மையார் வீட்டில் வந்து அவங்களுக்கு பேர் புனிதவதின்னு பேர் அதுக்கப்புறம் தான் காரைக்கால் அம்மையாராக அவர் பேரூர் எடுக்கிறார் தெய்வ பேரு துறவு பேரூர் தான் காரைக்காலம் என்கிற பெயர் இது புனிதவதி இயற்பெயர் புனிதவதி அம்மார் வீட்டில் இருக்கும்போது இந்த பழத்தை வந்து இந்த கடைப்பையன் கொடுத்துட்டு போகிறான் ரெண்டு பழத்தையும் அவங்க சமையலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு தேவையான மதிய சமையல் என்ன அப்படின்னு சாதத்தை வச்சுட்டு சாம்பாரையும் வச்சுட்டு கறிக்காய் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது வெளியே தெருமுனையில் வேசலில் அப்படி எட்டி பார்க்குறாங்க உள்ள வீட்டை நோக்கியபடி ஒரு தவசீலர் ஒரு அடியவர் சிவனடியார் நின்று கொண்டிருக்கிறார் உள்ளியான தேகத்தோடு வரணும் 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 என்று அவரை வரவேற்று வீட்டில் உட்கார வச்சு அந்த காலத்திலலாம் வந்து அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் என்பது இருக்கிற தொண்டுகளிலேயே பெருந்தொண்டாக சொல்லப்படுவது விருந்தோம்பல் என்பது தமிழர்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய குணம் பண்பாடு விருந்தோம்பல்ங்கிறது யாரை பார்த்தாலும் முதல்ல வாங்கன்னு தான் கேட்கணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது உள்ள அழைச்சி அவங்களுக்கு வேண்டிய உணவு பரிமாறி தண்ணி கொடுத்து எல்லாம் செஞ்சு எல்லா உபச்சாரங்களையும் செய்து அனுப்புவது தான் விருந்தோம்பலினுடைய முக்கியமான கடமை சங்ககாலத்தில் ஒரு வீரன் விருந்து வந்துட்டாங்களே என்ன செய்கிறதுனா வீட்டில் ஒன்றும் இல்லை உணவுப் பொருள் வாங்குவதற்கு அரிசி பருப்பு வாங்குவதற்கு பணமும் இல்லை போர் செய்வதற்காக வைத்திருக்கிற ஒரு இரும்புடை பழ வாள் அந்த வாழை கொண்டு போய் அடகு வச்சு அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து அந்த விருந்துக்கு சாப்பாடு ஓட்ட அனுப்பிச்சிட்டான் மறுநாள் இன்னொரு விருந்து வருகிறது அப்போவும் அதே மாதிரி தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு என்ன செய்கிறது கருங்கோட்டு சீரு யாழ் ஒரு யாழ் அவன் வீட்டில் இருந்திருக்கு அதை கொண்டு போய் பணையம் வைத்து அடகு வைத்து உணவுப் பொருள் கொண்டு வந்து சாப்பாடு பரிமாறினா அப்படின்னு ஒரு புறணான ஒரு பாட்டு இருக்குது அடகு வைத்து கூட விருந்தினரை உபசரிப்பது என்பது தமிழருடைய அழியா பண்பாடு அப்போ வந்திருக்கிறது சிவனடியார் அந்த சிவ குடும்பங்களில் என்ன செய்வாங்கன்னா ஒரு சிவனடியாருக்கு அமுது செய்வித்து அமுது ஏற்பது சாப்பிடுவது யாராவது ஒருத்தருக்கு ஒரு தர்மம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது அப்போ அன்னைக்கு வந்து அந்த சிவனடியார் வந்த உடனேயே வர வேண்டும் வர வேண்டும் என்று புனிதவதியார் வரவேற்று வீட்டில் உட்கார வச்சு அவர் பசி கொடுமையில் வந்திருக்கார் யார் சிவபெருமான் தானே வந்திருப்பார் அப்படி வந்தால் வந்து உணவு உடனே வேண்தாயி உணவு உடனே வேணந்தாயின்னு அவர் சொல்ல சாதம் சாம்பார் இதுதான் தயாராகிருக்கு கறி அமுது தயாராகலை தொட்டுக்கிறதுக்கு கறி அந்த காய்கறி ஏதாவது ஒன்று சமையல் வச்சு வச்சுருப்போம்ல இல்லை பரவாயில்லை கணவன் கொடுத்து அனுப்பிய ரெண்டு மாம்பழங்கள் இருக்கின்றனவே அப்படின்னு சொல்லிட்டு இலை போட்டு சாப்பாடு போட்டு சாம்பார்லாம் ஊற்றி கரியமுதுக்கு பதிலாக ஒரு மாம்பழத்தை நல்லா அறிந்து கொண்டு வந்து வைத்தார் நன்றாக இருக்கிறதுன்னு நல்லா சாப்பிட்டார் வணக்கம் சிவாயணமன் சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் முடிஞ்சு போச்சு அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஒரு மணிக்கு ஐயா வர்றார் பரமதத்தனன் வர்றார் வந்து அவரும் பசியோடு வருகிறார் அதுக்குள்ளே இவங்க வந்து கரியமுதும் தயார் பண்ணிடுறாங்க எல்லாம் ரெடி ஆனோடனே அவர் வந்து கைகால் அலம்பிட்டு வந்து உட்காடுறார் இலை போட்டு சாதம் வச்சு சாம்பார் போட்டு கறியை முதல் படைச்சி மாம்பழம் கொடுத்தனுச்சினே அப்படின்னு கேட்குறார் பரமதத்தன் இருக்குது அந்த ஒரு மாம்பழம் அவருக்கு போட்டாச்சு இன்னொரு மாம்பழம் இருக்குல்ல அறிந்து கொண்டு வந்து ஐயாவுக்கு வைக்கிறாங்க பரமதத்தனுக்கு சாப்பிட்றாரு ரொம்ப நல்லா இருக்குது அவன் கொடுக்கும்போதே சொன்னான் நல்ல சுவையாக சொல்லி சொல்லித்தான் கொடுத்தான் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த இன்னொரு மாம்பழம் இருக்குல்ல அதையும் அரிச்சு கொட்டுவான் அப்படின்னார் ஏற்கனவே ஒரு மாம்பழம் சிவனடியாருக்கு போயிடுச்சு இன்னொரு மாம்பழம் இங்கே இவர் கொடுத்துட்டோம் அவர் கணக்கு பிரகாரம் இன்னொரு மாம்பழம் எங்கே போகிறது இந்த நேரத்தில் சிவனடியாருக்கு போட்டேன்னா பிச்சைக்காரனுக்கெல்லாம் போடுற அளவுக்கு என்ன நீ அப்படின்னு ஏதாவது திட்டாருன்னா என்ன பண்ணுறது சாப்பாட்டு நேரத்தில் யாருக்கிட்டையும் அதிகமாக பேசக்கூடாது சண்டையும் போடக்கூடாது முதல்ல உணவு நேரத்தில் அதே நேரத்தில் தொலைபேசி வந்தால் கூட நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எடுக்கக்கூடாது அது எதாவது ஒரு இருக்கும் நம்மளும் சண்டை போடுவோம் அவங்களும் ஏதாவது சொல்லுவாங்க உணவு நேரத்தில் உணவு மட்டும்தான் கவனம் அதை அந்த அம்மா தெரிஞ்சு வச்சுருக்காங்க காரைக்காலம்மையார் உடனே இவங்க நேராக உள்ளே போனாங்க சமையல் கட்டுக்குள்ளே சிவனே உன்னுடைய அடியார் வந்ததற்காக அவருக்கு ஒரு பழத்தை அறிந்து கொடுத்து விட்டேன் என்னுடைய கணவன் இன்னொரு பழம் கேட்கிறார் நான் எனக்கு எங்கேயே போகுது அப்படின்னு அப்படி போது இன்னொரு பழம் வந்து விழுந்துருச்சு ஆஹா சிவனே உன் கருளே கருணை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதை அறிஞ்சு கொண்டு வந்து அதை வச்சாங்க சாப்பிட்டோன்னே இது அந்த பழம் மாதிரி இல்லையே இது அதை விட ரொம்ப சுவையாக இருக்கிறதே இது எங்கேயுமே விளைஞ்ச பழம் மாதிரி தெரியலையே படு சுவையாக இருக்கிறதேன்னு பரமதந்த பெரிய சிபிஐ வேலையெல்லாம் பார்த்து இந்த பழம் எங்கே கிடைச்சி அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டான் புனிதிகிட்ட உடனே அவர் அப்போ தான் மெதுவாக உண்மையை சொல்லுகிறார் ஒரு சிவனடியார் வந்தார் அவருக்கு அந்த பழத்தில் ஒரு பழத்தை கொடுத்து விட்டேன் மீதம் உள்ள பழத்தை தான் உங்களுக்கு அறிஞ்சு வச்சேன் நீங்கள் இப்போ கேட்டதுனால இது எப்படி சொல்லி என்ன செய்கிறதுன்னு உள்ளே போய் சிவன்கிட்ட கேட்டேன் இன்னொரு பழம் கொடுத்தார் அதுதான் இது அப்படியா அப்போ இன்னொரு பழம் கேட்டால் கொடுப்பாரா சிவபெருமான் பாரு உள்ள உள்ளே போனாங்க திரும்பவும் சிவபெருமானே அப்படின்னாங்க ஒரு பழம் கிடச்சி கொண்டு வந்து வச்சாங்கல்ல இன்னொரு பழம் கிடச்சுன்னு இவன் அரண்டு எந்திரிச்சிட்டான் என்னப்பா அது இவங்க என்ன கேட்டாலும் சிவபெருமான் கொடுக்குறாரு இது வந்து இப்போ நமக்கு மனைவி இல்லை இது ஒரு தெய்வப்பிறவியாக மாறிவிட்டது சிவன் தன்னுடைய மனைவி கேட்கிற எல்லாவற்றையும் செய்கிறார் என்று சொன்னார் இனி இவரோட எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னு அரண்டு பக்கத்தில் போவதற்கே அஞ்சு அப்படி ஓரமாக வந்துட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு வெளிநாடுகளுக்கு அவர் வணிகம் செய்வதற்காக சென்றார் சொல்லிட்டு தான் போனார் தனதத்தன்ட்ட சொன்னார் மாமனார்கிட்ட புனிதவதி சொல்லிட்டு தான் போனார் போனவர் திரும்பி வரும்போது பாண்டிய நாட்டு பக்கமாக அந்த கப்பல் வந்துருச்சு அங்கே வந்து இறங்கி பாண்டிய நாட்டினுடைய ஒரு நகரத்துக்குள்ளே போனார் அங்கேயே போய் இருந்துடலாம் இனிமேல் நம்ம அந்த அம்மாவோட போய் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலேயே தங்கி அங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு இவர்கள் தேடுகிறார்கள் வணிகம் செய்வதற்காக வெளிநாட்டுக்கு போன கணவர் வரவில்லையே என்று புனிதவதியார் தேடுகிறார் மாமனார் தேடுகிறார் ஒன்றும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பாண்டிய நாட்டில் ஒரு நகரத்திலே பரமதத்தன் வந்து ஒரு திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தையும் பெற்றுட்டார் என்கிற தகவல் தெரிஞ்சு அப்பாவும் பொண்ணுமாக கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு வருகிறார்கள் இருந்து வந்து அந்த ஊர் எல்லையில் நின்று கொண்டு இவருக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறார்கள் வீட்டில் போய் கலவரம் பண்ணக்கூடாது இருந்து அவர் வருகிறார் வருகிறவர் பரமதத்தன் மட்டும் அல்ல அந்த மனைவியும் வருகிறார் அந்த குழந்தையும் பெண் குழந்தையும் அழைச்சிட்டு வராங்க மூணு பேர் வந்து காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் நிற்க மாமனார் நிற்க ஐயா மாமனார் கொஞ்சம் தள்ளி நின்றுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த புனிதவதியாருடைய திருப்பாதங்களில் மூணு பேரும் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து நான் செய்ததெல்லாம் மண்ணித்துக்கள் புனிதவதி நான் இனிமேல் உன்னோடு வாழ்வதற்கு எனக்கு வந்து தகுதி இல்லை நான் இங்கு வந்து ஒரு திருமணம் செய்து கொண்டேன் இவள் என்னுடைய புது மனைவி இவள் எங்கள் பிள்ளை இவளுக்கு பெயர் புனிதவதி உன்னுடைய பெயரை தான் நான் வச்சுருக்கேன் என்று சொன்ன உடனேயே அவள் அதோடு எல்லாவற்றையும் அப்படியே விழுங்கிவிட்டு நடந்தது எல்லாவற்றையும் சிவனே உன்னால்தான் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி அப்பொழுதே அங்கிருந்து கிளம்பி ஒரு தனி தனியிடத்திற்கு சென்று சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் சிவனே உன் அருளால் உன் அடியவருக்கு அமுது படைத்தேன் பிறகு உன் அருளால் பல கனிகள் பெற்று அதன் மூலமாக என் வாழ்வை தொலைத்தேன் அது இல்லற வாழ்க்கைதான் புது வாழ்வு நான் பெறப்போகிறேன் அது இறை வாழ்வு எனக்காக ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்ன வரம் நான் இப்பொழுதே இந்த இளமையும் இந்த அழகும் தொலைந்து ஒரு பேய் உரு பெற வேண்டும் முதுமையும் பேய் உருவும் பெற்று நான் திகழ வேண்டும் உழவ வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனேயே சிவனும் அதை அப்படியே கொடுத்தான் பேய் பேயுரு பெற்று ஒவ்வொரு தலமாக பாடி நேராக கைலாயத்துக்கு செல்லுகிறார் காரைக்கால் அம்மையார் அங்கே போகும்போதுதான் அந்த பேயுரு கொண்டு அந்த கைலை மலையிலே தன்னுடைய பாதம் படக்கூடாது என்பதற்காக தலைகீழாக நடந்து அந்த தாய் செல்லும்போது பார்வதி கேட்கிறாள் இப்படி ஒரு பெண் வருகிறதே பேயுரு கொண்டு ஒன்று வந்து வந்து கொண்டிருக்கிறதே அது யார் என அன்பினால் பக்தியால் என்னை பேணும் அம்மை கான் என்று சிவனுக்கே அம்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பக்தியை காரைக்கால் அம்மையார் அன்பால் பக்தியால் எமை பேணும் அம்மை அம்மைகான் என்று சொன்ன அம்மையார் அங்கே போய் உன்னுடைய திருநடனம் காண வேண்டும் என்று சிவனிடம் கேட்க இங்கே வந்து சேர் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர சொல்லி திரு ஆலங்காட்டுக்கு வர சொல்லி அங்கே வந்து திருநடனத்தை காட்டி அவளை அப்படியே ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் ஐக்கியமாகனார் காரைக்கால் அம்மையார் இளமை நில்லாது யாக்கை நிலையாது என்று சொல்லுவார்கள் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் ஒரு புரட்சிகரமான சிந்தனைகளை சொல்லி சமூக அளவிலும் பக்தி அளவிலும் பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வதற்கு இந்த அழகும் இளமையும் தடையாக இருக்கும் என்கிற ஒரு தகவலை காரைக்கால் அம்மையார் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது அவர் இளமையோடு இருந்திருக்கலாம் அழகோடு இருந்திருக்கலாம் பெரும்பாலான பெண்களுடைய வெற்றி எப்படி தடைபட்டு போகிறது என்று சொல்லும்போது அவர்கள் அழகு ஒரு தடையாக இருக்கிறது தங்களை தாங்களே அழகுபடுத்திக் கொள்வது அதிலேயே கவனம் செலுத்துவது இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதன் மூலமாக எல்லாவற்றையும் இழந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுகிறது காரைக்கால் அம்மையார் அடுத்த நெறி இல்லற நெறியிலிருந்து கணவன் வேறு நெறிக்கு சென்று விட்டான் வேறு இல்லற வாழ்க்கையை தொடங்கிவிட்டான் தன்னுடைய இல்லற நெறியிலிருந்து அடுத்த நெறி பக்தி நெறி பக்தி நெறிக்கு முதல் படி தன்னுடைய இளமையை துறப்பது என்று நினைக்கும்படி காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரம் திகழ்கிறது பேயுரு கொண்ட அந்த அம்மை நாம் அதை பேயுரு என்று சொல்லக்கூடாது சிவபெருமானுக்கே ஒரு அன்னையாக திகழ்ந்த காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினை அடுத்த ஒரு அருளாளரோடு சந்திப்போம் வணக்கம் சித்தர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய பத்திரிகை இந்த ஜீவ அமிர்தம் என்ற பத்திரிகை பல ஜீவ சமாதிகளில் போய் அந்த சித்தர்களையெல்லாம் எடுத்து வந்து போட்டு அவர்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் பலருக்கு தெரியாத கருத்துக்கள் பலர் கேள்விப்படாத சித்தர்களை பற்றியெல்லாம் சில சிறப்பான செய்திகள் வந்திருக்கிறது நானே அதை படித்து தான் பிரமித்து போய்விட்டேன் இப்படியெல்லாம் சித்தர்கள் இருக்கிறார்களா என்று ஜீவ அமிர்தம் நம்முடைய அமிர்தம் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் அடங்கி இருக்கின்றது உணவின் சத்துக்கள் நம் ரத்தத்தில் தான் கலக்கும் இதை போன்ற புத்தகத்தின் சத்துக்கள் தான் நம் சித்தத்தில் கலந்து சிந்தையை தெளிவாக்கும் அதற்காகவாத நீங்கள் ஜீவ அமிர்தம் என்ற இந்த இதழை வாங்கி படுகிறோம் சந்தா தொடர்புக்கு தொன்னூற்று மூன்று எழுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு நாற்பத்தி ஏழு இருபத்து மூன்று